Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Takil. இன்னைக்கு நம்ம பெங்காலி ஸ்டைல் டெவில் எக் ரெசிபி தான் பார்க்க போறோம். கொல்கத்தால இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்நாக் ரெசிபி. அது எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நான் ஒரு pan எடுத்துக்கேன். இது 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இதல ஒரு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கோல்டன் ப்ரௌனுக்கு வரட்டும். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3 வேக வச்ச உருளைக்கிழங்கை நான் மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இது மசாலா கூட இது நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், இப்போ இதை வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு 2 முட்டையை ஒரு போலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த 2 முட்டையில் வந்து நம்ம டிப் பண்ணி தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா 2-3 ரஸ்கர் மிக்சர் கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 4 அவிச்சி முட்டை எடுத்திருக்கேன். இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாவை தட்டும் போது நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். இந்த மசாலாவை கொஞ்சம் எடுத்து நல்லா ரவுண்டாக தட்டிக்கோங்க கையில். இதில் ஒரு முட்டையை உள்ளே வச்சு இன்னும் கொஞ்சம் மசால் மேலே வச்சு நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுக்கோங்க கேப் இல்லாமல். இதே மாதிரி 4 முட்டையும் நீங்கள் ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம இந்த 4 முட்டையிலையும் மசால் வந்து அப்ளை பண்ணி நல்லா கவர் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம மசால் தடவி வச்சுருக்க முட்டையை எடுத்து உடச்சி வச்ச முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நல்லா ரோல் பண்ணி இப்போ இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து நல்லா அதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது அடியில் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில். இப்போ இதை திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ மேலே நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டான எக் டெவில் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் டெவில் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.